டு குக்கிங் வித் சிம்பிளி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக நியமையான டேஸ்டியான கொஞ்சம் ஹெல்த்தியான வெங்காயம் தக்காளி சட்னியும் கோதுமை தோசை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி, ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி சட்னியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோதுமை தோசை பண்ணிடலாம். இல்லைன்னா ஆறிடும்ல. ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. ரஃப்பாக சாப் பண்ணாலே போதும். வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அது கூடவே ரெண்டு தக்காளி அதையும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணு பல் பூண்டு, அது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், ஆறு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஆக்சுவலாக இப்போ நம்ம பச்சை மிளகாவும் வரமிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். வேணால் எங்களுக்கு ஒரே ட்ரை சில்லிஸ் மட்டுமே ஆட் பண்ணணும்னா அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கனால ஒரு பத்தாவது எனக்கு மிளகாய் வேணுங்கிறனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஒரு அடுப்பை பற்ற வச்சு அதில் அந்த ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு. ஏன்னா நம்ம இது எல்லாத்தையுமே வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சமாக இப்போது வதக்கிறதுக்காக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு. ஸோ அந்த கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து இடையில நம்ம அரைச்சாலும் அந்த குறகுறப்பாக இருக்கும்போது அந்த சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி அது வெடித்ததுக்கப்புறமா நம்மளோட கருவேப்பிலையும் மிளகா வத்தலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூடவே நம்ம அந்த பச்சை மிளகாவையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிட்டு இது ஒவ்வொன்றா வதக்கி அதை ஆற வச்சாலும் ஓகே தான். இல்லை அது மொத்தமாக, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து சட்னியாக தான் அரைக்க போகிறோம். ஸோ அது கூடவே நம்ம வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரஃப்பாக சாப் பண்ண வெங்காயம். ஸோ அதை நல்லாவே வதக்குவாங்க, நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெங்காயம் வந்து வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு டேஸ்ட் இருக்கும். அதில் இது வதக்கும் போதே எடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே அதை சாப்பிட்றது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதை நல்லாவே வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி நறுக்கி வச்சுருந்த அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். அது அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அரைக்கும் போதும் ஈஸியாக இருக்கும். அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வரட்டும். ஸோ அது வரைக்குமே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, நல்லா குக் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு அரைங்க. சூடாக அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நம்ம வீடை க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா மிக்சியில் போட்டோடனே ஃபுல்லும் தெரிச்சிடும். ஸோ அதனால் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி ரெடி ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கோம். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணனால அது பண்ண வேண்டாம். பட் ஸ்டில் இதை ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குமேங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட யம்மியன் டேஸ்டியான வெங்காயம் தக்காளி சட்னி ரெடியாக இருக்குது. அது கூட இப்போ கோதுமை தோசை பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ண போகிறோம்? ஒன்றுமே இல்லை, வெறும் அந்த கோதுமை மாவை ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். அதில் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி, தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாவே தண்ணியாகவே ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2.5 கப்லேருந்து ஒரு 3 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து தின் பேட்டராக, நல்லா தண்ணியாக இருக்கிற பேட்டராக இருந்ததுன்னா, ரவா தோசைலாம் ஊற்றுருவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா அப்போ தான் அது கிறிஸ்பான தோசை நமக்கு வரும். அண்ட் மோரோவர் இந்த கோதுமை தோசை குக் பண்ணும்போது இதில் வந்து ஒரு ரெண்டு பக்கமே நல்லா வேக வச்சுடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. அதோட குக் ஆகி வரும்போது நம்ம சிலர் வந்து ரவா ஆட் பண்ணுவாங்க, சிலர் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதை எதுவுமே ஆட் பண்ணாமலே அது கிறிஸ்பாக வரும். என்ன கொஞ்சம் லாங்கராக குக் பண்ணணும். ஸோ அதனால் கண்டிப்பாக ரெண்டு அடுப்பு பற்ற வச்சு ரெண்டு அடுப்புலையும் தோசைக்கல் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக வேலை முடியும். அந்த குக் பண்ணுறத நல்லா திருப்பி போட்டு 2 தடவை 3 தடவை திருப்பி போடுங்க. அந்த சைட்ஸ் எல்லாம் கிறிஸ்பாக ஆனோடனே இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரும். அப்போ தான் அது டேஸ்ட்டாகவும் யம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்த வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட இது வந்து ரெகுலராக இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற தோசை தான் கோதுமை தோசை. இப்போ இதிலே வந்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு
அந்த தோசையும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த மாவு இருக்குல்லையே அந்த பேட்டர்லேயே வெங்காயம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த உள்ளே உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பசங்க கூட அந்த பச்சை மிளகாயும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நல்லாவே இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தோசை ஊற்ற போகிறோம். நம்ம ஜென்ரலாகவே வந்து நம்மளோட வீட்டுக்கும் ரைஸுக்குமே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஏன்னா ரெண்டுமே அதே அளவு தான் கார்போ எல்லாமே இருக்குது. பட் நம்ம ஃபைபர் வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கோதுமையில். அண்ட் மோரோவர் நம்ம வந்து எல்லா டாக்டர்ஸுமே நமக்கு இதை வந்து நீங்கள் கோதுமை இன்க்ளூட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கவுண்ட்டு தெரியும், ஓகே ரெண்டு தோசையோடு நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற கவுண்ட்டு தெரியும். ரைஸுனால் நமக்கு குவான்டிட்டி நம்ம அதை மெஷர் பண்ணி சாப்பிட்றது இல்லைங்கிறனால நமக்கு ஒரு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம நிறைய கோதுமை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் யம்மி அண்ட் டேஸ்டியான ரெண்டு ஐட்டமும் முடிஞ்சிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சீ யூ, பை பை.